தமிழகத்தில் பிப்ரவரி 1 முதல் 20 தேதி வரை ஆன்லைன் மூலம் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் காரணமாக பாலிடெக்னிக், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு ஆன்லைனில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும், இறுதி செமஸ்டர் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் நேரடி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் கூறினார். கொரோனா பரவல் குறைந்த பிறகே கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகரில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது மக்களின் கையில் தான் உள்ளது என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையை பொறுத்தவரை படிப்படியாக தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பாதிப்பு எண்ணிக்கையை குறைப்பதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்த அவர், சளி, இருமல், தொண்டை வலி இருப்பவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தேவைப்பட்டால் மாநகராட்சி அவசர உதவி எண் 1913 தொடர்பு கொண்டு மருத்துவ உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ககன்தீப் சிங் பேடி கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வேலூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா தடுப்பு மற்றும் தடுப்பூசி விழிப்புணர்வு வாகனத்தை திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 60 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்கள் மற்றும் 15 முதல் 17 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்த விழிப்புணர்வு படக்காட்சிகள் இந்த வாகனத்தில் இடம்பெற்றுள்ளன. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே மாங்கரை ஊராட்சியில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மேலும் தூய்மை இந்தியா, தேசிய பெண் குழந்தைகள் தினம், இளைஞர்கள் தினம் மற்றும் 75வது ஆண்டு சுதந்திர மகோத்சவ விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் முகாமில் இடம்பெற்றிருந்தன. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கவிதா, ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. உதகமண்டலம் மாவட்ட நீதிமன்றத்தில் பணிபுரியும் சார்பு நீதிபதி உட்பட 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் நீதிமன்றம் மூடப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அந்த பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக உதகமண்டலம் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமம் அருகே கிராமத்திற்குள் நுழைய முயன்ற காட்டு யானையை அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு அருகே உள்ள மலை கிராமங்களுக்கு அவ்வப்போது யானை உள்ளிட்ட விலங்குகள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கடம்பூர் அருகே உள்ள கிராமத்தில் காட்டு யானை நடமாட்டத்தை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் பாதுகாப்புடன் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆண்டுதோறும் நடைபெறும் தியாகராஜர் ஆராதனை இசை விழா இன்று நடைபெறுகிறது. சத்குரு தியாகராஜரின் ஆராதனை விழா ஒவ்வொரு ஆண்டும் 5 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக 175வது ஆண்டு ஆராதனை விழா இன்று ஒரு நாள் மட்டுமே நடைபெற உள்ளது. நாதஸ்வர இசை காலை 8:30 மணிக்கு தொடங்கி பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பிரபல இசைக்கலைஞர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். பழனி அருள்மிகு தண்டாயுத சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பெரிய நாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள குளத்தில் பக்தர்கள் இல்லாமல் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெப்பத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமி வலம் வந்தார். உள்ளூர் மக்கள் மட்டுமே இதில் பங்கேற்றனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது.